இன்னைக்கு அக்டோபர் 17 ஈரமான ரோஜா வை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜீவா கிட்ட வந்து ஜீவா வந்து பிரியா கிட்ட அப்படி கோபமாக எல்லாம் உண்மையே சொல்லிடுறாருல, இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன், அம்மா அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே பிரியாவால் தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அனுபவிச்ச அந்த தேவி வந்து வெளியில் வரவே கூடாது, அவங்க உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷ்னலாக அவர் அப்படியே மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துடுறாரு. பிரியா அப்படியே வாய் மூடி அழுதுட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க. இங்கே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவியா வந்து அவங்க மேரேஜ் ஃபோட்டோவை பார்த்து இப்போ காவியா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் நடந்த இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்போ பார்த்திபன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ காவியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் கல்யாண நாள் வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கும், ஆனால் எனக்கு வந்து துக்கமான நாள் தான். இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். இந்த தேவி நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் எப்படி இது பண்ணிட்டாங்க, கோர்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காட்டியும் அவங்களோட மனசாட்சியை அவங்களுக்கு வந்து இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காவியாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே நாங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேவியை வந்து இங்கே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தோடனே அக்யூஸ்ட் கூட போய் உட்காருங்க அப்படின்னோடனே தேவி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க கூட நான் போய் உட்கார மாட்டேனோடனே அந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா நீ யாருன்னு எனக்கு தெரியும், எல்லா ப்ரொசீஜரோடு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மரியாதை போய் உட்காருன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ தேவி ரொம்ப கூடி கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் நரேனை பிடிச்சி அட்டி அடி நடிக்கிறாங்க. அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் மேலே இன்னும் ரெண்டு கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம முன்னாடி இப்படி அடிப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க, திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே வர்றாரு, அவர் வந்து வரும்போதே லாயரை கூட்டிகிட்டு வர்றாரு. அதே மாதிரி மஞ்சுவும் ரம்யாவும் ஓடி வர்றாங்க. அப்போ உடனே நம்ம போய் பெயில் எடுக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஜேகே போய் அந்த ஜீவாவை நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் என்றைக்குனாச்சும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், உங்கள் பிறந்த நாள் நினைக்குமா இங்கே கொண்டு வந்து உங்களை உட்காரப்பேன் நான் நினைக்கவே இல்லாத்தான், ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் லாயரும் வந்து பெயில் வாங்க போயிடுறாங்க. இங்கே வீட்டில் என்னாகுதுன்னா, பிரியா இதே நினச்சி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்து பார்த்திபன் ஏதோ ஃபோன் பேசிட்டு அந்த பக்கமாக வர்றவர் பிரியாவை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிரியா கிட்டே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை இதை நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாது தான், ஆனால் நீங்கள் அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு போங்க, எனக்கு மனசில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.